சினிமாவில் எந்த அளவுக்கு ஆக்ஷன் சீன்ஸை நம்ம ஆர்வமாக பார்க்குறோமோ அந்த அளவுக்கு காமெடி சீன்ஸுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். காமெடி நடிகர்கள் தான் நம்மளை சிரிக்க வைப்பாங்க. இப்போது தமிழ் சினிமாவில் நிறைய காமெடி நடிகர்கள் வந்துட்டாங்க. இவங்க நடிக்க வர்றதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் இப்போது பல படங்களில் காமெடியில் கலக்கிட்டு வர சூரி இதுக்கு முன்னாடி ஊரில் பால் பாக்கெட் போட்டுட்டு இருந்தார். அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் செட்டில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். காளி வெங்கட், இவர் சின்ன சின்ன சைடு ரோல்ஸில் காமெடி பண்ணி அசுத்துறவர். இதுக்கு முன்னே டீ கடையில் வேலை பார்த்துட்டும் காய்கறி வியாபாரமும் பண்ணிகிட்டு இருந்தார். ராம்தாஸ், இவரை முனிஷ்காந்துன்னு சொன்னால் தான் எல்லோருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா முண்டாசுப்பட்டியில் இவரோட காமெடி பயங்கர ஃபேமஸ். இவர் சினிமாவில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நடிப்பு ஆசையில் சென்னைக்கு வந்து ரோட்லெல்லாம் கூட தூங்கி இருந்து அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடித்து நடிகரானார். பை டிஷர்ட் ஆன் moonfight.com. மதுமிதா, இவங்களை ஜாங்கிரின்னு சொன்னால் நல்லாவே தெரியும். இவங்க சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் லொல்லு சபாவில் நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புக்குட்டி, இவர் சென்னையில் வடபழனியில் சரவணபவன் ஹோட்டலில் டேபிள் துடைக்கிற வேலை செஞ்சுட்டு இருந்தார். யோகி பாபு, இவர் முதல்ல மிலிட்ரியில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஆனார். அதுக்கப்புறம் தான் நடிக்க வந்தார். ரமேஷ் திலக், இவர் சென்னையில் எஃப்எம்மில் ஆர்ஜேவாக ஒர்க் பண்ணி அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடித்து அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம் ஆனார். வடிவேலு, இவர் ஆரம்பத்தில் ட்ராமாவில் காமெடியனாக நடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் சினிமாவுக்கு வந்து கலக்குனார். சந்தானம், முதல்ல இவர் லொல்லு சாபாடை நடித்து ப்ராப்ளமாகி அதுக்கப்புறம் சினிமாவுக்குள்ளே என்ட்ரானார். வையாபுரி, எக்மோரில் வசந்த பவனில் சர்வர் வேலை மற்றும் கல்யாண வீடுகளில் சமையல்னு பார்த்துட்டு வந்தார். இதுக்கப்புறம் இவர் படங்களில் நடித்து பிரபலமானார். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.